ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னடிஸ் யூடியூப் சேனல். நம்ம நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கை தான் செய்ய போகிறோம். கைனா என்ன நினச்சிக்கிறீங்க? சிமெண்டில் கை செய்ய போகிறோம், ஹாஃப் ஹேண்டு செய்ய போகிறோம், பாதி அளவு. அது எப்படி செய்ய பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிமெண்ட்டை கரைச்சிக்கணும், அது எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க, அதுக்கடுத்து சிமெண்ட் போட்டுக்குங்க, அதுக்கடுத்து சாயில் மணல் போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி மண் வந்து சலிச்சு போட்டுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா இந்த மாதிரி நல்லா சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த அளவுக்கே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ நிறையவே இருக்குது நம்மள்ட்ட. அடுத்து இதில் சிமெண்ட் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் சிமெண்ட் அதிகமாக இருக்கணும், மண் அதிகமாக இருக்கக்கூடாது. சிமெண்ட்டு தான் இதுக்கு அதிகமாக முக்கியம். இப்போ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு கிளவுஸ் ஒன்று எடுத்துக்கங்க. ஓட்டலில் எதாவது பார்த்து எடுத்துக்கோங்க க்ளவுஸில். இப்போ இந்த சிமெண்ட்டை ஒன்று ஒன்று எடுத்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த விரல் உள்ளெல்லாம் இந்த விரல் மாதிரி அதுலாம் அந்த சிமெண்ட்டை நல்லா அமுத்தி விட்ருங்க. பாருங்க இந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஏர் ஃபுல்லாகும், அதை அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா வெளியேறோம். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சிமெண்ட்டை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாலு விரலுக்கு நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து கட்டை விரலுக்கு தான் போடணும். கட்டை விரல் போட்டு மேலே அதை நல்லா கட்டுருங்க. கட்டாக இல்லை கொண்டியும் இல்லை, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போடணும். நம்ம இந்த சிமெண்ட் ஃபுல்லாகவே இதில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் இந்த பிளேட்டில் உள்ள ஃபுல் சிமெண்ட்டு போட்டுடணும் உள்ள. நான் ஏன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த கண்ணை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்னா, ஸ்பூன் வந்து உள்ளே போகிறதுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும், கீழே சிந்திக்கிட்டு எடுத்து எடுத்து போட போட அதனால தான் இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கண்ணையில் போடுறது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதால் கூட போட்டுக்கலாம். ஈஸியாக இருந்தது நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்ல இதே மாதிரி செய்கிற அந்த கூட செய்யலாம். ஸ்பூனை வச்சு கூட இந்த மாதிரி பாருங்கள். இப்போ கட்டை விரல் ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மீதி உள்ளதை அப்படியே மேலேயும் போடணும். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீதி உள்ள அப்படியே மேலே போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தள்ளி விடுங்க. பாருங்கள் விரலுக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. எல்லா விரலுக்குமே, கட்டை விரல் சுண்டு விரல் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணியாச்சு. மேலே லைட்டாக அமுக்கி விட்டால் வெளியே வந்துடும் சிமெண்ட்டு. அந்த டைமில் நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுருணும், இப்படி சுற்றி முடிச்சு போட்டுங்க. ரப்பர் பேண்ட்லாம் போடாதீங்க, டக்குன்னு வெளியே வந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சா போட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு எக்ஸ்ட்ரா முடிச்சு போடுறாங்க கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும் வெளியே வராமல்.
இன்னொரு தாட்டி இந்த மாதிரி அமுக்கி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே காய வச்சிடணும் வைக்கல, மேலே உள்ள மண்ணெலாம் தள்ளி விட்ருங்க. கீழே ஏதாவது குழியமாக இருந்ததுன்னா அதையும் எடுத்து விட்ருங்க. ஒரு கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது காஞ்சோன்னு நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காஞ்சோன்னு எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லாவே காஞ்சிருக்கு. நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக காஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே கை மாதிரி வந்திருக்கு, ஒரு நீச்சாக கை மாதிரி. இன்னும் கொஞ்சம் கீழே பெருசாக இருந்திருந்தால் நம்ம இன்னும் நிறைய கூட சிமெண்ட் ஃபில் பண்ணுறது இருந்திருக்கலாம். இதோட கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ தான் இருந்தது நீட்டு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி நெகத்தால் இல்லை கையால் அப்படியே மேலே இழுத்து விட்டால் கூட அப்படியே வந்துடும் பிச்சுக்கும். பாருங்கள் லைட்டாக இழுக்கும் போது பிச்சுக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சுருங்க. பாருங்க ரெண்டு விரல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே நாலு விரல், நாலு ஓகே பத்து அஞ்சாவது விரல். இடையில ஏதாவது ஒன்று ரெண்டு குழி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக, நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் இதில் கலரிங் கொடுக்கலாம் போது அப்போ வந்து நீங்கள் மறைச்சிடலாம். பின்பக்கம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் குழி, சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. பாருங்கள் நம்ம மொத்த க்ளவுஸும் எடுத்தாச்சு. இப்போ சூப்பராகவே வந்திருக்கு நம்மளோட கை பாருங்கள். அந்த சின்ன சின்ன ஓட்டில் நீங்கள் கலர் கொடுத்தா கூட இதாகிடும், இல்லை சிமெண்ட் ஏதாவது லைட்டாக எடுத்து வச்சா கூட சரியாயிடும். அப்புறம் அந்த இடத்துல நான் சொன்னமே அறுத்துருங்க, அறுத்து காமிச்சேன் பாருங்கள் ஒரு இடத்துல அந்தமாரி அறுத்து காமிச்ச மாதிரி காமிச்சேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா அறுத்துருங்க ஆஷா பிளேடை வச்சு, அப்போ உங்களுக்கு கீழே வைக்கிறதுக்கு நல்லா சமமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்னி டேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பாய் பாய் பாய்.